ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தான் செய்ய போகிறோம். கருப்பு கவுனி அரிசி வச்சு எப்படி செய்கிறோன்றத பார்க்கலாம் வாங்க. கருப்பு கவுனி அரிசியில் நம்ம கஞ்சி செய்யறதுக்கு கருப்பு கவுனி அரிசி ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதை நல்லா நாலஞ்சு முறை நல்லா தண்ணி விட்டு வாஷ் பண்ணிக்கலாம். நாலு முறை நம்ம நல்லா வாஷ் பண்ணி இதை எடுத்துக்கிட்டோம். இப்போ இதில் ஊறுறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு இதை நல்லா 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். எயிட் ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஊற வச்சு அரிசி நல்லாவே ஊறிடுச்சு. நல்ல கலர் மாறி இருக்கு பாருங்கள். இதில் இருந்த கருப்பு கலர் எல்லாம் இதில் இந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றாதீங்க. இந்த தண்ணியிலே அப்படியே கஞ்சி வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு இது எல்லா அரிசியையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு 1:3 இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு நல்லா கொரை கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க அரிசியை. இப்போ நம்ம கஞ்சி காசிக்கலாம். கஞ்சி காசுறதுக்கு ஒரு அடி கனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நான் 1 கப்புக்கு 6 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இந்த கருப்பு கலர் தண்ணி வந்து நான் அரிசி ஊற வச்ச தண்ணியை 3 கிளாஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். வாங்க இந்த தண்ணி கொதிச்சதை நம்ம பார்க்கலாம். இந்த அளவுக்கு நல்லா தண்ணி கொதி வந்ததும் இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும், கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லாவே 1/2 hour அப்புறம் நம்ம கஞ்சி நல்லாவே வெந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி அரிசியை நல்லா வெந்து சாதம் சாதமாக தெரியுது பாருங்கள். இந்த ஸ்டேஜ் தான் நமக்கு நல்லா வெந்துடுச்சின்னு அர்த்தம். இப்போ இதில் நமக்கு டேஸ்ட்டுக்கு நான் இன்றைக்கி சால்ட்டு போட்டு செய்கிறேன். உங்களுக்கு சால்ட்டு வேணா எனக்கு சுகர் சேர்த்து செய்ய போகிறேன்னா இதில் வந்து பனக்கல்கண்டோ இல்லை நாட்டு சர்க்கரை வெல்லம் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூட தேங்காய் பால் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். சால்ட்டு சேர்த்துட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம கஞ்சி நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது வேறு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். நம்ம கருப்பு கவுனி அரிசி கஞ்சி நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சத்து நிறைஞ்ச கஞ்சி இது. வாரத்தில் 1 நாளாவது நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்லேயோ இல்லை டின்னர்லேயோ இதை சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.